வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முட்டை மாமிசம் இந்த மாதிரி அசைவ சாப்பாட்டை தடை செய்திருக்கக்கூடிய இந்தியாவின் முதல் சைவ நகரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனித இனம் உருவான ஆரம்ப காலத்தில் மனிதன் வந்து காடுகளில் விலங்குகளை வேட்டையாடி அதை சாப்பிட்டுட்டு வந்ததா சொல்கிறாங்க. பிறகு ஒரு கட்டத்தில் தானியங்களை விளைவித்து அதை வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. பிற உயிரினங்களை அழிக்கிறது பாவம் அப்படின்னு உணர்ந்த ஒரு சிலர் வந்து அசைவத்தை முழுமையாக தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சிறு எறும்புகள் கூட தங்களால் இறந்து போகக்கூடாது எண்ணம் கொண்ட பலர் இன்றைக்கும் ஜெயின் சமூகத்தில் இருக்கிறாங்க. அவர்களில் வந்து பெரும்பாலானோர் வசிக்கும் ஒரு நகரம்தான் பாலிடானா. இந்தியாவில் இருக்கிற இந்த நகரத்தில் மட்டும் அசைவம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. குஜராத் மாநிலத்தில் இருக்கிற இந்த பாலிடாமா நகரத்தில் கடந்த 2014 முதல் வந்து எந்த ஒரு விலங்கையும் கொல்லக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தடைக்கு பின்புலத்தில் ஏராளமான ஜெயின் துறவிகளின் கடும் போராட்டம் இருந்திருக்கான். 100 மேற்பட்ட ஜெயின் துறவிகள் வந்து இங்கு ஒன்று திரண்டு இந்த நகரத்தை வந்து சுத்த சைவ நகரமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டத்தை வந்து நடத்தினாங்களாம். அதோடு மட்டும் அவங்க இருக்காமல் ஒரு சிறு உயிரும் கூட அந்த மண்ணில் கொல்லப்படக்கூடாது. அப்படி கொல்லப்பட்டால் அதற்கு இணையாக ஒரு ஜெயின் துறவியின் உயிர் வந்து பறிபோகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலகட்ட ஆலோசனைக்கு பிறகு ஜெயின் துறவிகளின் போராட்டத்துக்கு செவி சாய்த்த அரசு வந்து அந்த நகரத்தில் எந்த விலங்குகளையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்துச்சு. அதனை தொடர்ந்து அங்கே இருக்கிற 200 மேற்பட்ட இறைச்சி கடைகள் வந்து மூடப்பட்டதாக சொல்லப்படுது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலையும் இதுதான் சுத்த சைவமாக அறிவிக்கப்பட்ட முதல் நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஊருக்கு ஒரு கோயில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஊரே ஒரு கோவிலாக இருக்குது. இங்கே மட்டும் கிட்டத்தட்ட 900 கோயில்கள் வந்து இருக்குது. சமணர்களின் புனித ஸ்தலமாக விளங்குகிற இந்த மலை நகரத்துக்கு வந்து நாம் ஒரு முறையாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் சமணர்களின் விருப்பமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்களின் எண்ணமாக இருக்கிறது என்னென்னா, நம்ம சின்ன உயிரை கூட சமமாக மதிக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்களும் இந்த புனித நகரத்துக்கு போயிட்டு வந்து உங்களுடைய அனுபவத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பல அரிய தகவல்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.